டெக்சாஸ் பனிப்புயல் புயல் எதிர்காலத்துக்கான எச்சரிக்கையா மின்விசிறியின் மேல் பனி உறைந்து தொங்குவதைப் போல ஒரு புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது வீட்டுக் கதவிலும் மாடிப்படியின் கைப்படியிலும் பனி உறைந்திருக்கிற புகைப்படங்களை பதிவிட்டு இங்கே உள்ள வீடுகள் அதீத வெப்பத்தையும் புயலையும் தாக்குப்பிடிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டவை எங்களால் சமாளிக்க முடியவில்லை பணி எங்கள் வீட்டை விழுங்கிக் கொண்டிருக்கிறது என்று கவலை தெரிவிக்கிறார்கள் டெக்சாஸில் வசிப்பவர்கள் பணியை எதிர்கொள்ளும் கருவிகள் எதுவுமே எங்களிடம் கிடையாது இது எங்களுக்கு புதிய அனுபவம் போயிருக்கிறோம் என்பது போன்ற பதிவுகளையும் பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மின்சாரமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் டெக்சாஸ் மக்கள் கரியடுப்பில் சமைப்பது வீட்டுக்கான ஹீட்டர்கள் வேலை செய்யாததால் பல அடுக்குகளில் உடைகள் அணிந்து கொண்டு கடுங்குளிரை சமாளிப்பது மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இரவு உணவு உண்பது என்று பலர் கற்காலத்துக்கே பயணித்து விட்டார்கள் மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸை தொட்டிருக்கிறது டெக்சாஸின் சராசரி வெப்பநிலை பல லட்சம் மக்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் இல்லாமல் தண்ணீர் சுத்திகரிப்பு மையங்களால் இயங்க முடியாது என்பதால் சுத்தமான குடிநீர் கிடைக்காத நிலை இது எந்த மாதிரியான நோய்களை உருவாக்கும் என்று தெரியாமல் சுகாதாரத்துறை கவலையில் ஆழ்ந்துள்ளது டெக்சாஸில் மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் பிற மாகாணங்களிலும் வசிக்கும் மக்களுக்கு பொதுவாக பனிப்புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுவரை பனிப்புயலால் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் முதியவர்கள் பலர் கடுங்குளிரை தாங்க முடியாமல் திணறுகின்றனர் சில இடங்களில் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவான வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது இந்த திடீர் பனிப்புயலுக்கும் பனிப்பொழிவுக்கும் காரணம் சொல்லப்படுவது படைமண்டல திடீர் வெப்பமாதல் எனும் சடன் என்கிற நிகழ்வு நமது வளிமண்டலத்தில் பல அடுக்குகள் உண்டு என்று பள்ளியில் படித்திருப்போம் அதில் மூன்றாவது அடுக்கு படை மண்டலம் அல்லது அடுக்கு மண்டலம் எனும் குளிர்காலத்தில் ஆர்க்டிக் பகுதியின் படை மண்டலத்தில் உள்ள காற்றின் வெப்பநிலை குறையும் குளிர்காற்றுக்கு அடர்த்தி அதிகம் என்பதால் அது வெளியில் எங்கும் போகாமல் வடதுருவ பகுதியிலேயே சுற்றி இது துருவச் சுழல் போலார் என்று அழைக்கப்படுகிறது துருவ பகுதிகளில் இருக்கும் காற்றோடு ஒப்பிடும்போது அதற்கு தெற்கே உள்ள காற்றின் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் இந்த வெப்ப காற்றுக்கும் குளிர்காற்றுக்கும் இடையே காற்று மண்டலம் ஒன்று உருவாகும் இது துருவச் அணை கட்டியதை போல வேகமாக சுற்றி கொண்டிருக்கும் இது போலார் நைட் என்று அழைக்கப்படுகிறது துருவச்சூழல் என்பது இயற்கை சுழற்சியில் ஒரு அங்கம் இந்த துருவச்சூழலை சுற்றி கொண்டிருக்கிற ஒரு பம்பரத்தோடு ஒப்பிடுகிறார்கள் அறிவியலாளர்கள் சின்ன ஒரு சலனம் ஏற்பட்டால் கூட பம்பரம் விழுந்து விடும் இல்லையா அதை போலத்தான் துருவச்சூழலும் எல்லாமே சமநிலையில் இருந்தால் மட்டுமே துருவச்சூழலும் சமநிலையில் இயங்கும் துருவச்சூழலுக்கும் தெற்கே உள்ள காற்றுக்கும் இடையே இருக்கும் அணைப்பகுதி முக்கியமானது இந்த அணை காற்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு குளிர்காலத்திலும் துருவப்பகுதியிலிருந்து வரும் கடுங்குளிர்காற்று தெற்கே இறங்கி எல்லோரையும் படாத பாடுபடுத்திவிடும் இந்த அணை காற்று ஒழுங்காக இயங்க வேண்டுமானால் தெற்கே உள்ள காற்றுக்கும் துருவ பகுதிக்கும் வெப்பநிலையில் போதுமான அளவு வேறுபாடு இருக்க வேண்டும் வேறுபாடு குறைவாக இருக்கும் போது அணை காற்று சீர்குலையும் ஏதாவது ஒரு நிகழ்வால் படை காற்று வெப்பமடைகிறது ஒரு சீட்டுக்கட்டு கோபுரத்தை போல எல்லாமே சரியும் துருவ சுழல் வலுவிழக்கும் அணைப்பகுதி உடையும் துருவ பகுதிகளில் மட்டுமே இருந்த கடுங்குளிரான காற்று தெற்கே இறங்கி கீழுள்ள நாடுகளை எல்லாம் பாதிக்கும் இந்த வருடம் ஜனவரி மாதமே படை மண்டல திடீர் வெப்பமாதல் நிகழ்ந்து விட்டது அப்போதே உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் துருவச்சூழல் எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் கடுங்குளிர் தாக்கலாம் தயாராக இருங்கள் என்று எச்சரிக்க தொடங்கிவிட்டார்கள் அரைக்குவல் விடுத்தார்கள் குளிரின் தாக்கம் எவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்பதை அப்போது விஞ்ஞானிகளால் உடனடியாக கணிக்க முடியவில்லை இப்போது டெக்சாஸ் மக்கள் படும் அவதிக்கு பல காரணங்கள் உண்டு ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அது கடுங்குளிருக்கு பழகிய இடமில்லை என்பதால் பனிப்பொழிவிற்கான முன்னேற்பாடுகள் அங்கு பொதுவாகவே குறைவு வேறு சில காரணங்களால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதில் குளிர்காலத்தில் ஓரளவு மக்களை பாதுகாக்கக்கூடிய வீட்டின் ஹீட்டர்கள் வேலை செய்யவில்லை குளிர் தாங்க முடியாமல் பலர் இறந்துவிட்டார்கள் குடிநீர் பிரச்சனையும் மின்சார துண்டிப்பால் ஏற்பட்டதுதான் இதுவரை இல்லாத புதிய ஒரு பேரிடரை எதிர்கொள்ள முடியாமல் டெக்சாஸ் நிர்வாகம் திணறுகிறது எல் நினோ அலைவு வழக்கமான காலநிலை சுழற்சி ஆகிய பல காரணங்களால் படைமண்டலத்தின் வெப்பம் அதிகரிக்கும் இந்த முறை துருவச்சூழல் உடைந்ததற்கு எது காரணம் என்பது இன்னும் சரியாக துல்லியமாக தெரியவில்லை காலநிலை மாற்றம் இதற்கு ஒரு காரணமாக இருக்குமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி சில தசாப்தங்களாகவே துருவச்சூழல் வலுவிழந்து கொண்டே வருகிறது என்று சொல்லும் விஞ்ஞானிகள் ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட பம்பர உதாரணத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்போதைய துருவச்சூழல் என்பது சரியான அச்சு கிடைக்காமல் தடுமாறிக் கொண்டிருக்கும் பம்பரத்தை போன்றது ஆகவே காற்றில் ஒரு மிகச்சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட உடனே சரிந்துவிடும் என்கிறார்கள் உலகின் மற்ற பகுதிகளோடு ஒப்பிடும்போது ஆர்க்டிக் பகுதியின் சராசரி வெப்பநிலை இரு மடங்கு வேகமாக உயர்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இது ஆர்க்டிக் பெருக்கம் அதாவது ஆர்க்டிக் ஆம்பிளிபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது இதனால் ஆர்க்டிக் பகுதியின் எல்லா வழக்கமான சுழற்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தவிர காலநிலை மாற்றத்தின் தீவிரம் அதிகரிக்கும் போது எளிதில் கணிக்க முடியாத சமாளிக்க முடியாத இது போன்ற பருவகால நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படும் சில காலநிலை வல்லுநர்கள் டெக்சாஸின் இந்த குறிப்பிட்ட பனிப்பொழிவுக்கு காலநிலை மாற்றம் மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் காலநிலை மாற்றத்தின் பின்னணியில்தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன என்பது உண்மை துருவச்சூழலை பற்றிய பல அம்சங்களை ஆராய்ந்து வருகிறோம் ஆராய்ச்சி முடிவுகள் வெளியாகும்போது தெளிவு கிடைக்கலாம் என்கிறார்கள் சென்ற வருடம் முழுக்க கொரோனா வீதியிலேயே கழிந்தது இந்த வருடம் எதிர்பாராத பனிப்பொழிவு வரலாற்று நிகழ்வுகளுக்குள்ளேயே வாழ்வது அலுப்பூட்டு இயல்பு வாழ்க்கை எப்போதுதான் வரும் என்று டெக்சாஸ் வாசி ஒருவர் முகநூலில் பதிவிட்டிருக்கிறார் டெக்சாஸின் பனிப்புயல் தனிப்பட்ட ஒரு நிகழ்வா அல்லது எதிர்காலத்துக்கான பொது எச்சரிக்கையா என்பது போக போகத்தான் தெரியும்